புருஷவாக்கம்ல சேகர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஸ்டோருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பேசிக்காக ஒரு ஜிம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் ஹோம் ஜிம்மாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியலாக ஒரு பெரிய ஜிம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கும் இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு ஜஸ்ட் டிப்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்ஸ் வந்துடும். இப்போ மக்களே இந்த மாதிரி தான் இருக்கும், உள்ளே ஒரு அயன் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. மீன்ஸ் வந்து இதே பெஞ்ச் வந்து உங்களுக்கு 3000 இருக்குது. நம்மளும் 3000 பண்ணலாம் உங்களுக்கு. உங்களை பண்ணாலும் அது குவாலிட்டி கம்மியாகும். 3500 இது வந்து அயனோட மிக்ஸ் ஆகும். உள்ளே இருந்து மேலே லப்பர் கோட்டிங் வரும். ஸோ இது 5000 ஹோம் ஜிம் வந்துடும் உங்களுக்கு. அது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 23000 வரும். ஓகே ஓகே. 120 kg வெயிட்ஸோடு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புருஷவாக்கம்ல சேகர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் ஸ்டோருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புருஷவாக்கம்ல பட்டாளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் மகாலட்சுமி தியேட்டருக்கு அப்படியே பேக் சைடில் தான் நம்மளோட சேகர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. யூடியூப் ஆரம்பித்த டைம்லேருந்தே நம்மளை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் நிறைய இன்ஸ்டாகிராமில் அந்த பிரதர் வந்து எனக்கு அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் நீங்கள் வாங்க ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய வச்சிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம ரீட்டெயிலாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். நார்மல் கஸ்டமர் யார் வந்தாலும் கொடுக்குறோம். ஜிம் வச்சிருக்கவங்க ஒரு பேசிக்காக ஒரு ஜிம் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹோம் ஜிம்மாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியலாக ஒரு பெரிய ஜிம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கும் இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோவிட்லாம் ஆரம்பித்த அந்த டைம்லேருந்தே நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஹோம் ஜிம் இருந்தால் பாடியை வீட்டில் வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பர்ஃபெக்டான பிளேஸ் தான் நம்மளோட சேகர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ். நான் உள்ளே போய் இப்போ தான் ஸ்டோர் பார்த்துட்டு வந்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான காம்போலாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேகர் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்களோட காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக இவங்க வந்து வீட்டில் வச்சு பண்ணிட்டுருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் மேலே தான் இவங்களோட வீடு இருக்குது. நீ ஜஸ்ட் வெளியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா எப்படி வரணுன்றதே சொல்லிடுவாங்க. ஷாப்புக்கு டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்து ரிலாக்ஸாக வாங்க முடியும். அதுக்காக அவங்க கீழே வந்து உங்களை ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. உள்ளே போய் என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம கிளியரா செக் பண்ண போறோம். உள்ள வந்தோடனே சந்தோஷ் பிரதரை மீட் பண்ணியிருந்தேன். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ரோ நான் அவங்க சப்ஸ்கிரைபர், நீங்கள் ஷாப்புக்கு விசிட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிருந்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருந்தேன் நம்மளோட ஸ்டோர் பற்றி. அப்போ நான் அந்த ஃபோட்டோஸில் பார்த்ததோட இங்கே இப்போ நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க இல்லை? ஆமாம் ப்ரோ. ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு டைமில் வந்து மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம், அப்டேட் பண்ணிட்டு இப்போ மாடல்ஸும் வந்து புதுசாக வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, அது வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா பண்ணிட்டு இருந்தார், 15 பண்ணிட்டு இருந்தார். இப்போ நம்ம ஹோல்சேலாக பண்ணிட்டு இருந்தேன், இரும்பு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ரீட்டெயிலாக இம்போர்ட்டட் மாடல் எல்லாமே சேர்த்து ஒரு 3 ஆச்சு. 3 இங்கே வச்சு தான் பண்ணிட்டுருக்கீங்க. எப்போ பெரிய ஸ்டோர் ஆரம்பிக்க போகிறீங்க? சீக்கிரமாக பண்ணுறேன். நம்மக்கிட்ட என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஹை குவாலிட்டி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இருக்கும்? இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக் நார்மலாக தம்பிள்ஸு, ஃபோர்ஆர்ம் கிரிப்பு பேசிக்காக இருந்து. அந்த ஃபோர்ஆர்ம் கிரிப், ஓகே. ஆமாம், பேசிக்காக அதில் இருந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட் மெஞ்சும். எவ்வளோ ப்ரைஸ் அந்த ஃபோர்ஆர்ம் கிரிப் வரும்? ஸ்டார்டிங் 90 rupees ப்ரோ. 90 rupees ஆரம்பிக்குது. பெஞ்சஸ் இருக்குது, மிஷின்ஸ் எல்லா மாடல்ஸுமே இருக்குது. நம்ம இது மட்டும் இப்போ காட்டுறது மட்டும் இல்லாமல் வேறு எதுனா உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடலில் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணித்தரலாம். நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது, நம்மளே ரெடி பண்ணி தருவோம். ஓ, இதெல்லாம் உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்? இது நம்ம பாதி பொருள் வந்து நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், மீதி பாதி வந்து நம்ம டேரெக்டாக இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் பிராண்டடுன்னு இல்லை, இப்போ உங்கள் கம்பெனியை பொறுத்து தான் வந்து அவங்க பிராண்ட் போட்டுப்பாங்க தவிர, இப்போ இது எல்லாமே வந்து நார்மலாக இந்தியன் மேக் பண்ணுறது தான், இல்லை பிராண்டடே இருக்காது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சிஓடி இருக்குது? ஆமாம், சென்னை மட்டும் சிஓடி இருக்குது, இல்லை ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். மற்ற ஏரியா போகும்போது ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா? ஆமாம், ஆல் ஓவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் பே இல்லை பேங்க்கில் உங்களுக்கு போட்டு விட்டிங்கன்னா ஒரு 2-3 உங்கள் கைக்கு ப்ராடக்ட் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரெடிட் கார்டுலேயும் நம்மளுக்கு வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். இப்போ பட்ஜெட் அதிகமாக ஒரு 30,000 அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டும் அவங்க இது பண்ணுறாங்க, அதுவும் நம்ம வாங்கிப்போம். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ பட்ஜெட்டில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்? இப்போ இருக்கிறது உங்களுக்கு 23,000 பெஞ்ச் இருக்குது. பெஞ்ச் இருக்குது அந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். மேக்ஸிமம் ஒரு 1 lakh கூட உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து நம்ம அதை ரெடி பண்ணி தருவோம். ஓகே, என்னன்னா உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஞ்சஸில் வந்து ரேட்டு கம்மியாக வரும், அந்த குவாலிட்டி நம்ம பண்ணுறது இல்லை. அதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா அதில் உங்களுக்கு பைப் திக்னஸ் வந்து கம்மியாக போட்டுரும். எக்ஸாம்பிள், இந்த பெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணது 6500 வருது. 6000? ஆமாம், இப்போ நம்ம இதே பெஞ்ச் வந்து உங்களுக்கு 3000 பண்ணலாம். அதுக்கேற்றாமே உங்களுக்கு திக்னஸ் குவாலிட்டி மாறும். இப்போ அமேசான்லலாம் வந்து கேட்குறாங்க ஒரு 2500 3000 இருக்கே, அந்த மாதிரி வாங்குறது என்ன யூஸ்னு உங்களுக்கு
ஸ்டேக்கிங் வரும் உங்களுக்கு, அது உங்களுக்கு வாங்குறதோ வேஸ்ட் தான். அதனால நம்ம ஸ்டார்டிங் பெஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 நம்ம இருக்கு. ஓகே, ஃப்ளாட் பெஞ்ச்னா 2800 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ளாட் பெஞ்ச் வெறும் அந்த ஃப்ளாட் மட்டும் இருக்கும், அதுவும் இருக்குல்ல இருக்கு. காம்போ பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 2000 to 50000 இருக்கும். 2000 to 50000. ஆமாம், உங்களுக்கு காம்போ இருக்கு, பெஞ்சோட காம்போ இருக்கு, பேசிக் காம்போ, உங்களுக்கு வெயிட்ஸ் மட்டும் வேணாலும் காம்போ இருக்கு, பெஞ்ச் ப்ரெஸ் ப்ளஸ் மிஷின் எல்லாமே சேர்த்து வேணும்னாலும் காம்போ இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே நான் தனித்தனி ரேட்டோ சொல்லிடுறோம், உங்களுக்கு காம்போ ப்ரைஸோ சொல்கிறோம். உங்களுக்கு காம்போ ஓகேனா காம்போ எடுத்துக்கோங்க, இல்லை உங்களுக்கு தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணனால வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம், ஒன்றை பற்றி நம்மகிட்ட ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? ஆ, எப்போவுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு? அதான் காம்போ பேக்குன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு காம்போ தான் உங்களுக்கு மெயினாக இங்கே எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. தனித்தனியாக வாங்கும்போது ஒரு 4000 வருதுன்னா, இப்போ அது காம்போவாக வாங்கும்போது ஒரு 3500 அந்த ரேஞ்சில் வரும். 500 rupees. ஆமாம், இப்போ அதே உங்களுக்கு ஒரு 10000 காம்போ அந்த மாதிரி வாங்கும்போது, தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 11500 அந்த மாதிரி, 12000 அதுக்கிட்ட வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டோரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு ரவுண்ட் போலாமா? வாங்க, ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு கூட்டு போய்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு தம்பிள்ஸ் பார்த்து, தம்பிள்ஸ் பார்த்துலாமா? இப்போ தம்பிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸகன் தம்பிள் பார்க்கலாம். இப்போ எக்ஸகன் தம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இரும்பு இருக்கும், மேலே ரப்பர் கோட்டிங். இந்த மாதிரி தான் இருக்கும், உள்ள ஒரு அயன் பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள. ஸோ அதை தான் இந்த இடத்துல ரப்பர் கோட்டிங்கில் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. யூஸ்வலாக நம்ம ஜிம் எங்கே போனாலுமே வந்து இப்போ இதுதான் இருக்கும், இதுதான் கொஞ்சம் சேஃபும் கூட இல்லை. ஆமாம், கீழே போட்டாலும் வந்து டைல்ஸ் டேமேஜ் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போ இது உங்களுக்கு வெளியில் செகண்ட் குவாலிட்டி வந்து ரேட்டு கம்மியாக வைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரேட் அதிகமாக வைப்பாங்க. நம்ம இது சேல்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணுது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 140 rupees பண்ணுறோம் உங்களுக்கு. 140 rupees. ஆமாம், 5 kg எடுத்தீங்கன்னா 700 வரும் உங்களுக்கு. 700. ஆமாம், 140 × 5 வந்து 700. ஸோ நான் இப்போ 5 kg ரெண்டு டம்பிள்ஸ் எடுக்கிறேன். 1400. ஓகே, எவ்வளோ மினிமம்ல இருந்து வச்சிருக்கீங்க? மினிமம் 2.5 மேக்ஸிமம் 30 kg இருக்கு. ஓகே, இது 25 ப்ரோ, இது 30. ஓகே, வந்து இங்கே பாருங்க, 25 kg எவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், முடியல. 2.5 to 15 ப்ளஸ் தம்பிள் ரேக்கோட காம்போ இருக்கு. நான் உங்களுக்கு தம்பிள்ஸ்லாம் காமிச்சிட்டு உங்களுக்கு காம்போ அது போய் காட்டுவீங்க. ஓகே, ஸோ அந்த காம்போ பேக் வந்துட்டு இருக்கு. 2-5 kg வாங்கினாலே 1400 அந்த மாதிரி போயிடுது. ஆமாம் ப்ரோ. ஸோ காம்போ போனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆமாம், கம்மியாக. சரி, அது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அமெரிக்கன் தம்பிள் ப்ரோ, இது வந்து கேப்டன் அமெரிக்கா தம்பிள் சொல்லுவாங்க. ஓகே, கேப்டன் இதோ உள்ளே இரும்பு, மேலே லப்பர் கோட்டிங். இது வந்து கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கு. ஆமாம், 160 rupees. 160. ஸோ ஃபஸ்ட்டு 140 பார்த்துருந்தோம், இது 160 ப்ரோ. 20 rupees டிஃப்ரென்ஸ். 20 rupees. ஆனால் அது நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலாக கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கு. இப்போதைக்கு வந்து இப்போ எல்லாருமே இதான் லைக் பண்ணி வாங்குறோம். லப்பர் பிளஸ் நைலான் கோட்டிங் வரும். நைலான் கோட்டிங் ஃபுல்லாமே வந்து லப்பர், ரப்பர் மட்டும். இதுவுமே சேம், அந்த 2.5 லிருந்து 30 kg. இப்போ உங்களுக்கு 2.5 to 50 kg இருக்க வருது ப்ரோ தம்பிள்ஸ்ல. ஆமா, தம்பிள்ஸ் வந்து 45-50 kg இருக்க வருது. அது ஆர்டர் பேஸ்ல வந்து நம்ம பண்ணி தரோம். 30 க்கு மேலனா ஆர்டர் பேஸ்ல பண்ணி தரோம். 30 க்கு மேல அதே மாதிரி அமெரிக்கன் ஒரு 20-15 இருக்க எப்பவுமே அவேலபிள் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல போகும்போது ஆர்டர் பேஸ் 50%-40% அட்வான்ஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 days உங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வினைல் தம்பிள். வினைல் பிளஸ் வந்து உங்களுக்கு நெப்லான் கோட்டிங் சொல்லுவாங்க. நெப்லான். ஆமா, இது வந்து விமன்ஸ் மோஸ்டா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. விமன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, பிளஸ் பாக்ஸிங் போறவங்க பஞ்சிங் ஸ்பீடுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி. ஆமா, ஓகே, இது வந்து 160 வருது உங்களுக்கு. 160. ஆமா, சோ இது சேம் தான், ஒரே ரேட் தான். ஆமா, ஒரே ரேட். 160 per kg. அண்ட் எவ்வளவு இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளவு வெயிட்? 1 kg, 2 kg, 3 kg. ஏன்னா லேடிஸ் யூஸ் பண்றதால கம்மி வெயிட்ஸ்ல தான் வரும். ஓகே, மொத்தமா 3 kg. வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் இதானே யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, வெயிட் லாஸ்ன்றது உங்களுக்கு தம்பிள்ஸ்லாம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேசிக் வெயிட்ன்னும் போது வினைலில் வாங்குவாங்க. 2.5 கீழன்னு வரும்போது வினைலில் மட்டும் தான் 1 kg வரும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு வினைல் மேக்ஸிமம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. சூப்பர். நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரி? நெக்ஸ்ட் உங்களுக்கு நார்மல் வந்து அயன் தம்பிள்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் இதான் யூஸ் பண்ணுவாங்கல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அயனை வந்து மெல்ட் பண்ணி உங்களுக்கு டைல போடுறது. ஓகே, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்காது. இப்போ உங்களுக்கு 65 to 75 உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு, இப்போ ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு ரேட் மாறும் உங்களுக்கு. ஓகே, ஆனால் நீங்கள் 65 to 70 சொல்கிறீங்க. ஆமாம், 75 வரும். காம்போ பேக்லலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும். கம்மியாகும். 1 kg to 10 kg இருக்கிறதா ப்ரோ வரும். இப்போ அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்டபிள் டைப் போய்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் வாங்கிட்டு உங்களுக்கு ராட்ல அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஆக்சுவலாக இந்த மாதிரி போகிறது இன்னுமே பெட்டர் இல்லை. இதை தம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பார்பெல்க்கு யூஸ் பண்ணலாம். காம்போன்னு சொல்றது அந்த மாதிரி தான் வரும். தம்பிள்ஸ் பார்பெல் எல்லாமே சேர்த்து வரும். ஆமாம், எல்லாமே சேர்த்து. ஓகே, இதுவும் அதே மாதிரி தானே ப்ரைஸ்? 65 to 75 ப்ரோ. இது மேனுஃபேக்சரிங் யார்? நீங்க தான். இதுதான் ப்ரோ நம்ம பண்றது. நீங்க ஓனா நீங்களே பண்றது? இதெல்லாம் எங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? இது நம்ம ஆவடியில இருக்கு ப்ரோ. ஆவடியில. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு மேக்ஸிமம் வெயிட் எல்லாம் பண்ணி தருவீங்க? இந்த மெட்டீரியல் பொறுத்து
வரைக்கும் 20 kg இருக்கும் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு பிளேட்ல. தம்பிள்ஸ்ல வந்து 10 kg மேக்ஸிமம் வரும். மேல இருந்து கீழே எல்லாம் விழுந்தா உடையும். உங்களுக்கு கம்பல்சரி டைல்ஸ் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். பிளேட் வந்து எப்பவுமே இரும்பு பிளேட்டே இருந்தே ஆகும். கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்ணுவோம். ஆனா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ்னா இவர்தான். ஆமா, இது இன்னொன்னு மெட்டீரியல் இருக்கு. இது வந்து உங்களுக்கு கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகுது. அயன் ரேட்லயே வரும் உங்களுக்கு 70 rupees வரும் உங்களுக்கு. இது ஃபுல் ரப்பர் தான். ஆமா, ஃபுல் ரப்பர். ஆனா இது உடையாதுல? உடையாது. உங்களுக்கு உடையாது எதுன்னா உங்களுக்கு பிவிசி அமேசான் பிளிப்கார்ட்ல இருக்கு. ஆமா, பிவிசி. அது உள்ள வந்து உங்க சிமெண்ட் இல்ல மண்ணு போட்டு இருக்கும். இதுல உள்ள அயன் இருக்குமா? இல்ல ப்ரோ, இது வந்து ஃபுல் ரப்பர். ஃபுல் ரப்பர். இப்போ இது பிரைஸ் வந்து 70 rupees ப்ரோ ஒரு கிலோ. இப்போ இதுலயே வந்து உள்ள இரும்பு வச்சு வேணும்னா இந்த மாதிரி வரும் ப்ரோ. இது வந்து உள்ள இரும்பு மேல லப்பர். ஓகே, 140 rupees இருக்கு. இதுதான் ஜிம்ல எல்லாம் வச்சு எக்சர்சைஸ் பண்றாங்க. இதுல தான் வந்து உள்ள இரும்பு இருக்கு. எக்ஸகன் தம்பில் இது எவ்வளவு? 140 ப்ரோ இருக்கு. இது கேஜி 140. முன்னாடி இப்போ இது வந்து உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி வருது ப்ரோ. 350 ஒன்று இருக்கு, 800 ஒன்று இருக்கு. கர்லா கட் வந்து கேஜி கணக்கு இல்லை, எல்லாமே பீஸ் கணக்கு தான். கம்மி வெயிட்ஸ் இந்த வெயிட் எடுத்தாலும் ஒரே ரேட்டு தான் வரும். ஓகே, அதிகமான வெயிட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது 800 rupees வச்சிருக்கோம். ஒரு இது 800. ஆமாம், இது வந்து உங்களுக்கு 200 rupees. இது 200, இது 800. இப்போ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு லுக் வைஸ்க்காக வச்சிருக்கோம். உங்களுக்கு இது கிட்ஸுக்கு நல்லா இருக்கும். மேபி ஸ்டார்டிங் வந்து 3.5-4 kg 8 kg 9 kg இருக்கும். 8 kg இருக்கா? அம்மா, இதெல்லாம் முடிச்சு நிற்க முடியாது. நெக்ஸ்ட் வேற என்னென்ன இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு புல்அப் பார் வாங்குவோம் ப்ரோ. புல்அப் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 1400 வருது. இதை நம்ம செவத்தில் ஃபிட் பண்ணிடலாம். ஆமாம், செவத்தில் ஃபிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 kg கெப்பாசிட்டி ப்ரோ. உங்களுக்கு ஸ்க்ரூவோட கொடுத்துருவோம். இப்போ இதுலேயே வந்து 3-in-1 பர்பஸ் வருது. புல்அப்ஸும் பண்ணிக்கலாம், ஆப் கிரன்ச்சஸ் டிப்ஸ் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுவோம்? கிளாம்ப் மட்டும் நீங்கள் செட் பண்ணணும் ப்ரோ. உங்களுக்கு கிளாம்ப் உங்கள் நம்மளே கொடுப்போம். உங்களுக்கு அது மட்டும் நீங்கள் வாலில் ஃபிட் பண்ணலாம். ஒரே டைமில் ஆப்ஸுக்காக இருக்கட்டும், சிங்கிள் பாட்டம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து அசெம்பிள் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு. கழட்டி மாட்டுற மாதிரி தான் உங்களுக்கு. 200 kg இது கேட்பாங்க. அது 180 kg, இது 200 kg மேக்ஸ். ஓகே, இது 3000 rupees வருது ப்ரோ. இது ஃபுல் செட்டு 3000 rupees. ஆமாம், அது 1400 வருது உங்களுக்கு. ஓகே, டம்பிள்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. இது இப்போ இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நார்மல் 3 kg ஒரு 10 kg இருக்கும், உங்களுக்கு வெயிட் தெரியாது. இப்போ உங்களுக்கு 15 kg பிளேட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளேட் எடுத்திங்கன்னா தூக்கத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ அதுவே இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தூக்கத்துக்கு. இதை இப்போ ஹேண்டில் பண்ணுறதுமே ஈஸியாக இருக்கும். ஆமாம், அதுக்கு தான் இந்த பிளேட்டு. ஆனால் சேம் ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 75-85 மாறிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரூமில் காட்டியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரூமில் வேறு என்னென்ன இருக்குன்றத போய் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த ரூம்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்? இங்க வந்து ராட்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. பெஞ்ச் இருக்கு. ராட் வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும். மூணு திக்னஸ் வரும் உங்களுக்கு, 24mm, 26mm, 28mm வரும். அது இல்லாம ஒலிம்பிக் ராட் ஜிம்ல யூஸ் பண்ற ராட் வரும். ஓ ஓகே, அந்த பெரிய ராட்ஸ் வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700ல இருந்து இருக்கு ப்ரோ. அது திக்னஸ் ஏத்த மாதிரி உங்க பிரைஸ் லிஸ்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு அது திக்னஸ் ஏத்த மாதிரி உங்களுக்கு மாறும் ப்ரோ பிரைஸ். சோ இதான் பாத்தீங்கன்னா ராடோட பிரைஸ் லிஸ்ட். டம்பிள் ராட்க்கும் அதே மாதிரி தான் இல்லை? டம்பிள் ராட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 இருக்குது, 300 இருக்குது ப்ரோ. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து இப்போ 3 feet ராடு, 4 feet, 5, 6, அப்புறம் 3 feet வந்து பெண்ட் ராட் வச்சுருக்கீங்க. 4 feet பெண்டு. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது 24mm அந்த ராடோடது. 26mm தனி ப்ரைஸு, 28mm தனி ப்ரைஸ் வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி டம்பிள் கூட ஹெக்ஸகன் டம்பிள் இதை இவ்வளோலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அதோட ப்ரைஸஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. இதில் போட்டிருக்க ப்ரைஸஸ் தான் சொன்னதில்லை என்கிட்ட. ஆமாம் ப்ரோ, இப்போ சொன்னது உங்களுக்கு இதில் போட்டு இருக்குது. ஒரு 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 பொருள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் சொல்லியிருப்பாங்க. அது இன்னைக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. ஆக்சரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கொஞ்சம் ரேட்டு கம்மியாக சொல்லுங்க உங்களுக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் ராட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் ஃபீட் வந்து 650 வரும் ப்ரோ. பெர் ஃபீட் வந்து 650 வரும். ஓகே, நம்ம வச்சிருக்கிறது பேரிங் டைப் இருக்குது உங்களுக்கு. பேரிங் டைப் உங்களுக்கு நார்மல் டைப் வந்து 450-400 வரும் உங்களுக்கு. Oh,
இந்த பெஞ்சஸ் எல்லாமே பார்க்க போறோம். இங்க பாருங்க இவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெஞ்சஸ் வச்சிருக்காங்க. சொல்லுங்க பிரதர், என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெஞ்சஸ் இருக்கு? இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பர்பஸ் பெஞ்ச்ல வரும் உங்களுக்கு. ஓகே, இது இந்த இதுல லாஸ்ட். இப்போ இந்த பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6-in-1 பெஞ்ச் ப்ரோ. உங்களுக்கு ஃபிளாட் இன்க்ளைன் டிக்ளைன் பண்ணிக்கலாம், லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் கர்ல்ஸ், பீச்சஸ் கர்ல் வரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம இந்த பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9500 இருக்கு. 9500 ரூபீஸ். ஓகே, இந்த பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2800 வருது உங்களுக்கு. இது 2800. இது ஃபிளாட் பெஞ்ச் மட்டும் வரும் உங்களுக்கு. தம்பிள் டம்பிள்ஸ்க்கு டம்பிள்ஸ் மட்டும் தான் யூஸ். இது வெறும் இன்க்ளைன் டிக்ளைன் ரெண்டுமே வரும். இன்க்ளைன் டிக்ளைன் ஃபிளாட் வரும், பிளஸ் ஷோல்டர் வொர்க் அவுட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆப்ஸ் இது பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு 3 வெரைட்டி இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு 5500 வருது இந்த பெஞ்ச். உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பெஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000 வருது. இது வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் மாடல் ப்ரோ. 7500 வரும். வீல் வச்சு வரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம போர்ட்டபிள்க்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மென்ட் வந்து வேற மாதிரி. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு பெஞ்ச்ல வந்து உங்களுக்கு பின்னாடி மட்டும் தான் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும். ஆமா, இதுல வந்து உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட்மென்ட் வரும் உங்களுக்கு. இந்த சீட்டை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இன்க்ளைன் பண்றதுக்கு நல்லா. ஆமா, உங்களுக்கு வெரைட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க இதுல வீல் வச்சே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். திங்ஸ் இதை மூவ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அது. ஸோ இவ்வளோ நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தம்பிள்ஸ் பத்தி பார்த்தோம். தம்பிள்ஸ்லயே நம்ம அயன்லயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அயன் வித் ரப்பர் மிக்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் வினைல் கோட்டட்லயுமே சில தம்பிள்ஸ் பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்ஸ் பார்த்துருந்தோம், நார்மல் ரப்பர் பார்த்துருந்தோம், அப்புறம் கேஸ்ட் அயன்ல இருக்கிறது பார்த்தோம், அண்ட் அதுக்கப்புறம் அயன் வித் ரப்பர் அந்த மிக்ஸ் காம்பினேஷன்லையுமே நம்ம வந்து நிறைய பிளேட்ஸ் பார்த்துருந்தோம், அப்புறம் கரலா கட்டை பார்த்துருந்தோம். அண்ட் இன்னொரு ரூம் இருந்துச்சு, அதில் போனோடனே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராட் வந்து பார்த்துருந்தோம். அதில் டிஃப்ரெண்ட் சைசஸ் வச்சிருந்தாங்க. 24mm, அப்புறம் 26mm, 28mm. 28mm இப்போ கை கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஃபிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அப்படின்றவங்க அந்த 28mm போனோம்னா பிடிக்கிறதுக்கு அந்த கிரிப்போட பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக நம்ம ஜிம்லலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், பெரிய ராட் இருக்கும், அதில் பேரிங்ஸோடய வந்துடும் அது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ராடும் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பென் ராட்மே இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஞ்சஸ் எல்லாமே காட்டியிருந்தாங்க. நார்மல் ஃப்ளாட் பெஞ்ச்லேருந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் லைக் இன்க்ளைன் டிக்ளைன் பண்ணுற மல்டி பர்பஸ் பெஞ்ச் எல்லாமே பார்த்துருந்தோம். இது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ப்ரைஸோடு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்போ பேக், இப்போ நான் சொன்னதில் நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பீங்கல்ல இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றது. இப்போ உங்களுக்கு மினிமம்லேருந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் காம்போ எவ்வளோக்கு வச்சுருக்காங்கன்றதை ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்த காம்போ வாங்கினா உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு. காம்போ பேக் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 2000 இருக்கு. 2000 இருக்கு. 2000 இப்போ காம்போ வந்து எதுக்கு மெயினாக போட்டோம்னா, இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு தனித்தனியாக வேணாம், எனக்கு 2000 ஒரு 5000 பட்ஜெட் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன வரும்ன்ட்டு நீங்களே கொடுங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருவோம். காம்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காம்போ வந்து 2000 வருது. 2000 ருபீஸ். இதில் என்னென்ன வரும்? இப்போ இது வந்து உங்களுக்கு பேசிக்காக காம்போ வரும் ப்ரோ. ஸ்டார்டிங் இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு, ஒரு 18 இயர்ஸ் 15 இயர்ஸ் இருக்கிறவங்க வாங்குறாங்க இந்த காம்போ. ஓகே, இப்போ இதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு 2 kg 4 பிளேட் வரும். 4 பிளேட் வந்துடும். டம்பிள் ராடு, 3 feet பென் ராட் ஒன்று வரும் ப்ரோ உங்களுக்கு. ஓகே, இப்போ இது டோட்டல் ரேட் வந்து 2000 வரும். 2000 ருபீஸ் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த காம்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 2100 ப்ரோ. இப்போ ஒரு 2000 2100. ஆமாம் ப்ரோ. இப்போ ஒரு சிலர் வந்து என்னன்னா உங்களுக்கு பார்பெல் இல்லாமல் எனக்கு தம்பிள்ஸ் தம்பிள்ஸ் மட்டும் போதும்வாங்க. அதனால இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தம்பிள் வரும் ப்ரோ. இப்போ இது வந்து உங்களுக்கு 2 kg 4 பிளேட்டு, 3 kg 4 பிளேட்டு, ரெண்டு தம்பிள் ராடு வரும் ப்ரோ. ஓகே, ஸோ இது வந்து 3 kg 4, 2 kg 4, ரெண்டே ரெண்டு ராடு. ஆமாம், இப்போ இது வாங்கினீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் 5 kg தம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், 7 kg தம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம், 10 kg தம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மிக்ஸ் காம்பினேஷன். ஆமாம், அட்ஜஸ்டபிள் வரும்போது உங்களுக்கு 10 kg இருக்கும், உங்களுக்கு தம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. 2100. இப்போ அடுத்த காம்போ 3000 5000 அந்த ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு, எல்லா ஒர்க் அவுட்மே உங்களுக்கு பண்ணலாம். ஓகே, நார்மல் ஃப்ளாட் பெஞ்சு, அதாவது உங்களுக்கு பெஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஒர்க் அவுட்மே பண்ணலாம். பெஞ்ச் இல்லாமல்? ஆமாம், பெஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு 3300 இந்த காம்போ. ஓகே, இது என்னென்ன வரும்? இது இப்போ இதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு 2 kg 4 பிளேட்டு. இது எல்லாமே ரப்பர். ஆமாம் ப்ரோ, கீழே போட்டாலும் இது உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, ஒன்றாகாது. ஓகே. ஆமாம், இது வந்து உங்களுக்கு 2 kg 4 பிளேட்டு, 3 kg 4 பிளேட்டு, ரெண்டு தம்பிள் ராடு. ஓகே, 3 feet பென் ராட் ஒன்று, 5 feet ஸ்ட்ரெயிட் ராட் ஒன்று. ஓகே, இது எவ்வளோ எம்எம்ல வரும்? இது 24mm. இப்போ நம்ம காம்போ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு 24mm ராட் தான் தராது. அது இல்லாமல் உங்களுக்கு காம்போ வந்து வெளியிலேயே உங்களுக்கு காம்போ போடுறாங்க, உங்களுக்கு நார்மல் பெயிண்ட் பண்ண ராட் தருவாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, உங்களுக்கு எல்லாமே வந்து எஸ்எஸ் கோட்டிங் போட்டு தான் வரும் உங்களுக்கு. எஸ்எஸ் கோட்டிங், நிக்கல் கோட்டிங் சொல்லுவாங்க உங்களுக்கு, நிக்கல் கோட்டிங் போட்டு தான் வரும், வித் நர்லிங் கிரிப்போட தான் வரும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கு ஆக்சுவலாக அந்த சைடில் கிரிப் மாதிரி ஒன்று போடும். ஆமாம், லாக்கும் உங்களுக்கு வந்து தந்துருவீங்க. செட்டாக தான் வரும். இப்போ எனக்கு இதுலேயே வந்து இப்போ இந்த காம்போலேயே கேட்குறேன்னா 24mm இல்லாமல் 28mm கேட்குறாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரேஞ்ச் வரும் ப்ரோ. ஆனால் பண்ணுவீங்க காம்போ. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்களுக்கு, இப்போ உங்களுக்கு இந்த காம்போ வந்து 3000
3300 வருது. இது வந்து 24mm ராட் வருது. இப்போ எனக்கு இது இல்லாம எனக்கு 26ல கொடுங்க, ரெண்டு ராட்மே 26ல இருந்தா எக்ஸ்ட்ரா 300 வரும். 300 எக்ஸ்ட்ரா. சரி ஓகே. சோ 3300 க்கு ஒரு காம்போ பாருங்க. நெக்ஸ்ட் 3500 bro. 3500. 3500 இல்ல என்னென்ன வரும்னா உங்களுக்கு சேம் அதே காம்போ அயன்ல வரும் bro. அயன்ல. ஆமா. ஸோ 2 kgல 4 வரும், 3 kgல 4 பீஸ், 2 தம்பிள் ராடு, 3 ft பென் ராடு ஒன்று, 5 ft ஸ்ட்ரீட் ராடு ஒன்று, இதுக்கு லாக் வந்துடும். லாக்கோட சேர்த்து வந்துடும். இது இந்த இது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்து 10,000 காம்போ வரும். ஓ இது ஓகே. இது வந்து செப்பரேட்டாக வந்து 3,500 ஓகே. டோட்டலோட வேணும்னா பெஞ்சோட சேர்த்து வந்து 10,000 வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃபோர்ஆர்ம் குரூப், அட்ஜஸ்டபிள் ஃபோர்ஆர்ம் குரூப் வரும். ஓகே அட்ஜஸ்டபிள். ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பு உங்களுக்கு, கர்லா கட்ட ஒன்று வரும் உங்களுக்கு, பெஞ்ச் ஒன்று வரும் உங்களுக்கு, ஸ்கிப்பிங் பண்ணுவோம். ஸ்கிப்பிங் பண்ணுவோம். இப்போ கூடையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பிங் கொடுக்குறாங்க. இல்லை ஸ்ப்ரிங்கோட வருதா? ஆமாம் ப்ரோ. வெயிட் ஷேக்கிங் வரக்கூடாதுன்ட்டு ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங் வரும் ஓகே. ஸோ லாஸ்ட் அந்த மிடில் வரும் ஸ்ப்ரிங். ஆமாம் மிடில் வரும் ஓகே. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு ஃபோர்ஆர்ம் கிரிப் இருக்குது, கர்லா கட்ட ஒன்று வரும், பெஞ்ச். பெஞ்ச் வந்து பார்க்கும்போது இன்க்ளைன் டிக்ளைன் ரெண்டும் பண்ணிக்கலாம். 6-in-1 பெஞ்ச். 6-in-1 இன்க்ளைன் டிக்ளைன் ஃபிளாட் பண்ணலாம். லெக் எக்ஸ்டென்ஷன், லெக் கர்ல்ஸ் வரும் உங்களுக்கு. பின்னாடி டிப்ஸ் வரும். இப்போ இந்த பெஞ்ச் டிப்ஸுக்கும் கொடுத்துருக்கு. ஆமாம் டிப்ஸ் வரும். ஓகே பின்னாடி டிப்கான ராடும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பெஞ்ச் வந்து நீங்கள் தனியாக வாங்கினோம்னா 6,500 வருது. ஓகே. இந்த காம்போ வாங்கும்போது 10,000 வரும். 10,000 உங்களுக்கு ராடு அந்த பிளேட் எல்லாமே சேர்த்தாக வரும். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு 13,000 காம்போ இருக்குது. நான் உங்களுக்கு காம்போன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம ஒரு 20 காம்போ ப்ளஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. அதனால எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு பேசிக்காக எல்லாமே காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு 15,000 என் பட்ஜெட், 13,000 பட்ஜெட்னா உங்களுக்கு பெஞ்சோட குவாலிட்டி மாறும் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி காம்போ. ஓகே. வெயிட்ஸ் வந்து உங்களுக்கு 13,000 ஒரு காம்போ இருக்கு. அது வந்து உங்களுக்கு 40 kg வெயிட்ஸ் வரும். பெஞ்ச் வந்து உங்களுக்கு 6-in-1 4x2 வரும் உங்களுக்கு. இது 2x2 பைப்ல வரும். ஓகே. சோ 2x2ன்றது இந்த பைப் இங்க நீங்க பாக்குறீங்கல்ல, 2x2 பைப் இது. உங்களுக்கு 4x2 வேணும்னா இந்த திக்னஸ்ல வரும். இந்த திக்னஸ்ல வரும் உங்களுக்கு. இது கொஞ்சம் அந்த ராட் வந்து கொஞ்சம் இன்னுமே வெயிட்டா இருக்கும். அண்ட் அது இல்லாம கொஞ்சம் வித் ஜாஸ்தியா இருக்கனால கெபாசிட்டி வந்து இன்னுமே நீங்க வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் இது. இது வந்து 5000. இப்போ பேசிக்கா வந்து உங்களுக்கு அயன் இல்லாம லப்பர் வெயிட்ஸ்ல கேக்குறவங்களுக்கு இந்த காம்போ இருக்கு. ஓகே ஓகே. இப்போ லப்பர்ல வந்து முன்னாடி பார்த்தது வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஃபுல்லாமே லப்பர் தான் இருக்கும். லப்பர் பிளேட். இது வந்து அயனோட மிக்ஸ் ஆகும். ஆமா உள்ளே இரும்பு, மேல லப்பர் கோட்டிங் வரும். ஓகே. சோ இது 5000 ரூபீஸ். 2.5ல 4 பிளேட் வருது. 5 kg ரெண்டு பிளேட்டு, 5 ft ராட் ஒன்று, 3 ft பென் ராட் ஒன்று, 2 தம்பிள் ராடு, ஒரு அட்ஜஸ்டபிள் ஃபோர்ஆர்ம் கிரிப் வரும். கிரிப்பும் கொடுத்துறீங்க. ஆமாம் சூப்பர். இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நம்மளுக்கு 5000 ரூபீஸ் வரும். 5000. ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாதிரி? இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு 13,000, 15,000 இருக்குது, 20 இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட்டு இருக்கிறது வந்து 50,000 இருக்குது. 50. ஆமாம் 50,000 காம்போவும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 50,000 காம்போ என்னென்ன இருக்குது உங்களுக்கு? 50,000 காம்போன்றது இந்த பெஞ்சோட வரும் ப்ரோ. இதுதான். ஆமாம் இந்த பெஞ்சு உங்களுக்கு வரும். உங்களுக்கு 24-in-1 பெஞ்சு. இது வந்து உங்களுக்கு 24 ஒர்க் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு. 24 இந்த பெஞ்சு மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னா 23,000 வரும். 23,000. ஆமாம். இப்போ இது வந்து காம்போ பேக்கில் வந்து உங்களுக்கு டோட்டல் 50,000 வந்து. எக்ஸகன் தம்பிள் வந்து 2.5 15 வரைக்கும் வரும் ப்ரோ. ஓகே. 2.5 ரெண்டு, 5 ரெண்டு, 7.5 ரெண்டு, 10 ரெண்டு, 15 ரெண்டு. சூப்பர். ட்ரையாங்கிள் பிளேட்டும் அதே மாதிரி வந்துடும். இது வந்து ட்ரையாங்கிள் பிளேட்னா இது இந்த பிளேட் ப்ரோ. உள்ள இரும்பு, மேல லப்பர். சரி அதுல இதெல்லாம்மே வரும். ஆமா ப்ரோ. அப்புறம் ஒலிம்பிக் ராட். ஒலிம்பிக் ராட் நம்ம பியரிங்கோட பியரிங் டைப் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஒலிம்பிக் ராட். ஓகே. உங்களுக்கு 6 ft ஒன்று, 4 ft பெண்ட் வரும். கர்லா கட்ட க்ளவுஸ் வந்துடும். இது வந்து பெண்டட் பெண்ட் ராட். ஆமாம் பெண்ட் ராட் ப்ரோ. ஈஸி ராட் வந்து கொடுத்துட்றீங்க. அப்புறம் கர்லா கட்ட வந்து ஒன்று, க்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்கோம். ஆமாம் ப்ரோ. இது ஸோ இது வந்து 50,000 ருபீஸ் காம்போ வித் இந்த பெஞ்ச் வந்துடும். ஆமாம் ஹெவி பெஞ்ச் உங்களுக்கு. ஸோ இதுலேயே நம்ம 24 ஒர்க் அவுட் சொல்கிறாங்கல்ல, அதில் சிங்கிள் பார் வரும், உங்களுக்கு டபுள் பார் வந்துடும். நீங்கள் ஆப் ஸ்க்ரன்ச் பண்ணிக்கலாம். செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்குமே நீங்கள் பெஞ்சஸ் இன்க்ளைன் பண்ணிக்கலாம், டிக்ளைன் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஆமாம். இன்க்ளைன் டிக்ளைன் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெயிட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் சைடில் இந்த பிளேட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்ல, இதெல்லாமே வந்து யூஸ்வலாக நம்ம ஜிம்முக்கு போனோன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் அதில் காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வரணுன்றதுக்காக இந்தமாதிரி மேனுவல் பிளேட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் பிளேட்ஸ் வந்து ஏன் அப்படின்னா, இப்போ இந்த 50,000 ருபீஸ் காம்போ நான் சொல்லியிருந்தேன், அதில் அவங்க பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ட்ரையாங்கிள் பிளேட்ஸு. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுறது, அது நீங்கள் வந்து தம்பிள் ஒர்க் அவுட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலான பெஞ்ச் ஒர்க் அவுட்ஸான இந்த இன்க்ளைன் டிக்ளைன் செஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குல்ல அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி லேக் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பின்னாடி விங்ஸ், அதுக்கப்புறம் இந்த ராடுமே கூட கொடுத்துட்றாங்க. இது கூட வந்துடும்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே. அது நீங்கள் பைசெப்ஸ், ஷோல்டர் அந்த ஒர்க் அவுட். ஓகே. ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணும் இது? உங்களுக்கு மேலே அந்த ஹூக்கில் பண்ணிக்கணும் ப்ரோ. ஓ இந்த ஹூக்கில் டேரெக்டாக ப்ளக் பண்ணிக்கலாம். லேட் ராடு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஹூக்கில் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இவரை எடுத்துட வேண்டியதான், இவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக இங்கே ப்ளக் பண்ண வேண்டியதான். வெறும் இது மட்டும் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி இருக்கும்ல? ஆமாம் ப்ரோ. இது இந்த ரோலில் பண்ணிட்டு நீங்கள் சீட்டட் ரோவிங்கோ பண்ணிக்கலாம், பைசப்ஸோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே.
ஸோ இது இன்கேஸ் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி கேபிள்லாம் போயிடுச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ஒரே ஃபால்ட்டு தான் ப்ரோ வரும். அது என்ன ப்ராப்ளம்னா உங்கள் கேபிள் வந்து உங்களுக்கு ஒரு 6 மந்த் 1 இயர் கழிச்சு உங்களுக்கு கட் ஆகும். ஓகே. ஏன்னா நீங்கள் வெயிட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்க. இப்போ அந்த டயரில் வந்து உங்களுக்கு இதுவாகும் போது உங்களுக்கு கட் ஆகும். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நார்மலாக இது உள்ளே வந்து இரும்பு இருக்கும், இந்த கேபிள் உள்ளே வந்து இரும்பு இருக்கும். ஆமாம். இப்போ உங்களுக்கு நார்மலாக அந்த இரும்பு தெரியும் போதே எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒயர் நம்ம உங்களுக்கு தருவோம், அனுப்பி விட்ருவீங்க. ஆமாம். அது எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் காஸ்ட் வரும், 90 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ ஈஸி தான் நம்மளுக்கு. ஆமாம் ப்ரோ. இப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேனுவலாக பண்ணுறதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜிம் யூஸ்ன்னு போனீங்கன்னா ஹைட்ராலிக்கில் வரும். அது இல்லாமல் மட்டும்தான் வந்து நம்மளை சர்வீஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கும். மோட்டர் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, ட்ரெட்மில்லில் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகும்? ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 21,000 பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு உங்களுக்கு இல்லை அதோட கம்மியாக என்ன 15,000 கூட இருக்கு. 15,000 த்ரெட்மில்லோட ப்ரைஸ் இருக்குது. 50,000 இன்னொன்று காம்போ இருக்குது ப்ரோ. உங்களுக்கு ஹோம் ஜிம்மில் வரும். இப்போ இது வந்து உங்களுக்கு மேனுவலாக பண்ணுறது, உங்களுக்கு வெயிட்ஸ் வந்து மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். த்ரெட் லோடர் உங்களுக்கு ஒரு ஹோம் ஜிம் வந்துடும். உங்களுக்கு அது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா 23,000 வரும். ஓகே ஓகே. 120 kg வெயிட்ஸோட வரும் அந்த இதில் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் 4x2 பைப்பில் வந்து 6-in-1 பெஞ்ச் வரும் உங்களுக்கு. ஓகே. வெயிட்ஸ் வந்து எக்ஸகன் தம்பில் வந்து 2.5-10 வரைக்கும் வரும். ட்ரையாங்கிள் பிளேட்டோ 2.5-10 வரைக்கும் வரும். ஒலிம்பிக் ராட் 6 ft ஒன்று, 4 ft பெண்ட் ஒன்று, கர்லா கட் ஒன்று, க்ளவுஸ் ஒன்று வரும். ஓகே. பெஞ்ச் ப்ரெஸ் மட்டும்தான் நீங்கள் பார்பெல் யூஸ் பண்ணுவீங்க, மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஜிம்மில் யூஸ் பண்ணுற மாதிரி பின் லோடரில் வந்துடும். சூப்பர் சூப்பர். சரி ஓகே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் 50,000 தான் அது. ஆ, 50,000. 50,000 ரெண்டு காம்போ காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து இப்போ டெலிவரி விஷயம் சொல்லியிருந்தீங்க, சென்னைக்குள்ள கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் அது வந்து ட்ரஸ்டடான பிளேஸ் தான். நான் லொக்கேஷன் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்கேன். 18 இயர்ஸாக அவங்க இந்த பிளேஸில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ட்ரஸ்டடான பர்சன் தான். அதுவும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், அப்புறம் கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீ தைரியமாக வந்து ப்ராடக்ட்டை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணால் இப்போ எவ்வளோ நாளில் வரும் நம்ம? இப்போ ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னைக்குள்ளனா வித்தின் ஒரு 2 டேஸ் இல்லை ஆர்டர் மார்னிங் பண்ணுறாங்கன்னா ஈவினிங்கே கூட உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரே நாளில்? ஆமாம், அது ஒரு ஒரு ப்ராடக்ட் பொறுத்து உங்களுக்கு மாறும். உங்களுக்கு சென்னைக்குள்ளே மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஆன்லைன் பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம் சென்னைக்குள்ளே. இப்போ டெலிவரி பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு எனக்கு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வந்துடும், கேட்லாக்கும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே என்னென்ன பொருள் பார்த்தோமோ அது எல்லாமே உங்களுக்கு கேட்லாக்காக இருக்கும். கேட்லாக்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு அது இல்லாமல் இப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன வேணும்ன்ட்டு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ நீங்கள் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இப்போ இந்த காம்போ வேணும்னா இந்த காம்போட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா இந்த காம்போ வேணும்னு சொன்னிங்கன்னா இதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென்.